வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமை டைக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு இது. ஆக்சுவலாக என்னென்னா, மாஸ்டர் குவானின் பற்றி நான் இன்னைக்கு ஓப்பனாக பேச போகிறேன். அவங்க யாரு? புத்தர், புத்திஸ்டில் அவங்க ஏன் அவ்வளோ சிறப்பாக வணங்கப்படுறாங்க? ஏதோ ஒரு தெருக்கோடியில இருந்து இந்த ஈஸ்வரிக்கு வந்த அந்த குவானின் மாஸ்டர் யாருங்கிறத இன்னைக்கு ஓப்பனா நான் போட போறேன். யாரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க. குவானின் மாஸ்டர், குவானின் அப்படிங்கிற நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கருணையின் கடவுள். பல இந்த பூமியில இருக்கிற பல உயிர்களால் குவானின்னு அன்போடு அழைக்கப்படுற அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப புத சக்தி வாய்ந்தவங்க. நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு என்லைட்டடான ஒரு சோல். தி என்லைட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, அவங்க முழு இறை தன்மையாவே மாறின ஒரு அற்புத சோல். உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த பூமியில பிறவி எடுத்து தன்னைத்தானே உயர்த்தி தன்னை இறைவனா ஆக்கிக்கிட்ட அந்த சோல், அவங்க ஏன் அவ்வளவு முக்கியமா கருதப்படுறாங்க அப்படின்னா, எல்லா இறைவனுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி செய்ய பண்ணும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இவங்களை அழைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பூஜைகள்லாம் தேவையில்லை. வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, கூப்பிட்ட குரலுக்கு கேட்டு வந்து நிக்கிற ஒரு அற்புத தாயுள்ளம் கொண்ட ஒரு மாஸ்டர் அவங்க. எப்படி அம்மானு கூப்பிட்டா குழந்தை ஓடி வந்து நிப்பாங்களோ அம்மா, அந்த மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு செவிசாச்சு ஓடி வர்ற நம்ம மாஸ்டர் குவானின். இவங்களை பத்தி புத்தர் இருக்கார் இல்லையா, அவரு தன்னோட லோட்டஸ் சூத்ராங்கிற புக்ல 25வது சாப்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற ஜீவன்கள் தன்னை அழைத்தால் வந்து காப்பாற்றுவாள் அந்த மாஸ்டர் குவானின். இந்த மாஸ்டர் குவானின்ங்கிறது வந்து லேடியா ஜென்னா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பர்டிகுலர் சென்டர்னு எதுவுமே கிடையாது. இவங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அதாவது அந்த சோல், அது வந்து ஒரு சோலா இருக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த ஜென்டர் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் இல்ல. அவங்க நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ, நீங்க அம்மாவா கூப்பிட்டீங்கன்னா அம்மாவா வந்து முன்னாடி நிப்பாங்க, அப்பாவா நினைச்சீங்கன்னா அப்பாவா வந்து நிப்பாங்க, ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்டா வருவாங்க, மாஸ்டரா நினைச்சீங்கன்னா மாஸ்டரா வருவாங்க. நீங்க அழைக்கிறதுலதான் இருக்கு. இல்ல குழந்தையா நினைக்கிறீங்களா, குழந்தையா வருவாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைக்கு தன்னோட அம்மா வந்து ஒரு கதை சொல்றாங்க கிருஷ்ணரை பத்தி. எப்படின்னா, அந்த குழந்தை வந்து டெய்லி ஒரு காட்டை கடந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு. தினமும் அவன் ரொம்ப பயப்படுறாங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி டெய்லி நீ ஃபாரஸ்ட் வழியா போகும்போது கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கோ, அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நீ இனி காட்டை கடந்து போகும்போது பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தைய அதை தெரிஞ்சுக்கிட்டு போறான். ஒரு 2-3 நாள் அவங்கிட்ட அவ்வளவு மாற்றம், அந்த அம்மாக்கே ஒண்ணும் புரியல. சரி, அவன் சந்தோஷமா இருக்கான்னு விட்டுறாங்க. பட் சுத்தி இருக்கிறவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க, அவன் வந்து கிருஷ்ணரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அம்மா கேக்குறாங்க, தம்பி இப்ப புதுசா நீ வந்து போயிட்டு வரும்போது அவ்வளவு தைரியமா தெரியுதையே, இப்போ உனக்கு காட்டை கடந்து போகும்போது பயம் இல்லையா அப்படின்ட்டு. அவன் ரொம்ப சிம்பிளா சொல்றான், நான் ஏமா பயப்படணும், என் கூட கிருஷ்ணர் வராருன்ட்டு. இவங்க நினைக்கிறாங்க இவங்க சொன்ன ஹோப்ப நம்பி அவன் சொல்றான் அப்படின்னு. இல்லம்மா, நிஜமா கிருஷ்ணர் தான் வராருன்னு அவன் கதையை சொல்றான். ஒரு நாள் ரொம்ப பயந்துருக்கான், அப்போ கிருஷ்ணரை மனம் உருகி கூப்பிட்டுருக்கான். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கூப்பிட்டவும் அதே கிருஷ்ணர் வந்து நிக்கிறார் அவன் முன்னாடி. தினமும் அவன் சும்மா கூப்பிட்டாலே கிருஷ்ணர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் கூட போறாங்க, அன்னைக்கு அவங்களும் கிருஷ்ணரை பாக்குறாங்க.
இந்த கதை எதனால சொல்றேன் அப்படின்னா, இது பியூரா நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே கிடையாது. கல்ல கல்லா பாக்குறதும் இறைவனா பாக்குறதும் அவங்கவுங்க பார்வையில இருக்குது, சரியா? இப்போ நான் உணர்ந்த இந்த குவான்டைன் மாஸ்டர் பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். இவங்கள என்கிட்ட கத்துக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் தேர். நான் அவங்கள மாஸ்டரா ஒரு பெண்ணா பாக்குறதுனால அவங்கள ஷீன்னு கூப்பிடுறேன். மாஸ்டர் மதரா நினைக்கிறேன் நான் அவங்கள. நீங்க அவங்கள என்ன ஃபார்ம்ல கூப்பிடுறீங்களோ அப்படி வருவாங்க அவங்க. அவங்க ஆல்ரெடி என்லைட்மெண்டா ஆனதுனால, ஆத்மஞானம் அடைஞ்சு இறைவனா மாறினதுனால அவங்க எந்த பூஜை புனஸ்காரங்களும் உங்ககிட்ட கேட்க போறது இல்லை. சரி, அப்ப அவங்க எப்படிதான் அழைக்கிறது, எப்படிதான் கூப்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, ஒரு பெரிய மலைத்தொடர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க, ஒரு கடைசி ஒரு சின்ன துரும்ப புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இறைவனை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மனமாற காப்பாத்துறதுக்கு? அப்படி ஃபுல் டெடிக்கேஷனோட உங்களை அப்படியே சரணாகதி நீங்க வந்து அடையணும் அவங்க கிட்ட. அது எப்போ நடக்குதோ அந்த க்ஷணம் அவங்க உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. இது என்னோட வாக்கா கூட நீங்க எடுத்துக்கோங்க, நிஜம் இது நடக்குது. அவங்கள தேடி நீங்க போகும்போது அவங்க பக்கத்துலதான் நான் நிக்கிறேன்னு சொல்லி சொல்றது கூட உங்க காதுக்கு கேட்கலாம். இது எத்தனை பேருக்குனாலும் அதை கேட்கலாம், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இந்த புத்தர் வந்து இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு பாக்கலாமா? இவங்க 10 விதமான ஆபத்துகள் இருந்து மனுஷங்களை காப்பாத்த ரெடியா இருக்காங்க. அது என்னெல்லாம் தெரியுமா? தண்ணி, நீர், நெருப்பு, அப்புறம் மலை தொடர், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து கீழே விழுந்து இறக்குறாங்க இல்லையா, தெரியாமலே. இந்த மாதிரி இதுல இருந்து விழுந்து சாகாம காப்பாத்துறது. அப்புறம் பாலிடிக்ஸ், எங்கெல்லாம் பாலிடிக்ஸ் நடந்து ப்ராப்ளம்ல மாட்டுறாங்களோ, அதாவது நான் சொல்றது ஈவன் ஜெயிலுக்கு போறது கூட அவங்க தடுக்கிறாங்களாம். அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்து சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா. இப்போ பாலிடிக்ஸுங்கிறது அரசியல் மட்டும் கிடையாது இல்லையா, வீட்டில் நடக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவில் நடக்கலாம். ஸோ அதுலேருந்தும் நம்மளை அவங்க காப்பாத்துறாங்க. அப்புறம் நெகட்டிவ் சக்திகள், அந்த நெகட்டிவ் சக்தி வந்து என்ன ஃபார்ம்லனாலும் இருக்கட்டும், அதாவது பிளாக் மேஜிக்லேருந்து அது என்ன ஃபார்ம்ல உங்களை வந்து ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் போர்களிலிருந்து உங்களை காப்பாத்துறாங்க. அப்புறம் ஜாம்பி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நெகட்டிவ் சக்திகள் அது என்ன வடிவுல இருந்தாலும், ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ மிகப்பெரிய எல்லையற்ற சக்தி. தாரான 21 ஃபார்ம்ல நீங்க அவங்க அழைச்சாலும் அப்படி வந்து அவங்க நிற்பாங்க. இந்திரனா வருவாங்க, பிரம்மனா இருக்காங்க, விஷ்ணுவா இருக்காங்க, சிவனா இருக்கிறாங்க, ஏன் நம்ம வணங்குற சாய்பாபாவா கூட அவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வடிவம் அப்படின்னு கிடையாது, நீங்க எப்படி அவங்களை அழைக்கிறீங்களோ உங்க முன்னாடி அவங்க அப்படி வந்து நிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்கள துவானில் வான்ஷியின் இப்படி பல பேர்களால் அழைக்கப்படுறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன பேரு விருப்பமோ அப்படி கூப்பிடலாம். அவங்களோட மந்திரா பாத்தீங்கன்னா, நமோ பூசா, நமோ குவான்ஷி பூசா, இப்படி எப்படினாலும் அவங்களை அழைக்கலாம். இந்த மந்திராக்கு மீனிங் பாத்தீங்கன்னா, குவானின்ங்கிற புத்தரை நான் வணங்குகிறேன், அதுதான் இதுக்கான அர்த்தம். கோடி நிலவின் பிரகாசத்தோடு, கோடி சூரியனின் பிரகாசத்தோடு அன்போடு இருக்கும் அந்த மாஸ்டர் நம்ம கிட்டேந்து திரும்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க நம்ம மேல காட்டுற அந்த கருணை அன்பு மட்டும்தான். நீங்க அவங்க கிட்டேந்து கிடைக்கிற அதே கருணை அன்பை எப்போ உங்களை சுத்தி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்கள இன்னும் அதிகமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம, நான் இவங்களை பத்தி படிக்கும்போது தெரிஞ்சிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களா இருந்தா ஓம் மணி பத்மேஷம் அந்த மந்திராவை தினமும் சேன் பண்ணி குவானல் மாஸ்டர் நீங்க அழைக்கிறது மூலியமா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருந்தது. சோ இது எவ்வளவு பேருக்கு
தேவையோ இதை ஷேர் பண்ணுங்க, அவங்கள நீங்க வணங்க ஆரம்பிங்க. நேற்று நான் அந்த பதிவில் 18 தடவை அவங்களை ஸ்டேன் பண்ணி போட்டிருக்கேன். யாரெல்லாம் ஒருவேளை சொல்ல தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, அவங்க மந்திரத்தை சொல்ல தெரியலங்கிறவங்க அதை கேட்டு உணருங்க. அநேகமா அதுல எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்னு நான் நம்புறேன். கேட்டு அவங்களோட அன்புல, அவங்களோட ஆசீர்வாதத்துல உங்களை நீங்க அரைஞ்சுப்போங்க. அதுதான் என்னோட ஆசை. இந்த குவானன் மாஸ்டர் வந்து அவங்களா வந்துதான் என்கிட்ட சொல்ற சில விஷயங்களை வச்சு மெடிடேஷன்ஸ் அட்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் என்னோட ரெய்க்கி மெத்தட குவானன் ரெய்க்கின்னு சொல்லி மாத்திட்டேன் நான். ட்ரெடிஷ்னல் ரெய்க்கியோட விஷயங்களும் மாஸ்டர் குவானினால் எனக்கு சேனல் ஆகி தர்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்களோட இருக்கிற அந்த கனெக்ட் வந்து ரொம்ப ஆனந்தமான அற்புதமான அனுபவம் அது. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குவானன் மாஸ்டரை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். நீங்க அந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இவங்களதான் புத்தர் நீங்க கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா புத்தருக்கு கோயில்ல நீங்க பாக்குற பெண் வடிவம் வந்து இவங்கதான். இவங்கள போதிசத்வா இப்படிலாம் அழைக்கிறாங்க. சோ அவங்களுடைய அன்பை நீங்க பெறது ரொம்ப ஈஸி. கூப்பிட்டு பாருங்களேன் வந்து நிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நீங்க அழைச்சு உங்ககிட்ட அவங்க வர 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 உங்களுடைய கர்மா அப்படியே பூஜ்யமாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேட்ல பூஜ்யமாவே ஆயிரும். நீங்க அப்போ அவங்களோட ஒன்னா இணைஞ்சிருவீங்க. சோ அதுக்கு உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு அவசியம். செஞ்சு பாருங்களேன். எவ்வளவுலாமோ நம்ம பண்றோம், என்னெல்லாமோ சேன் பண்றோம் மந்திரங்கள்ல இருந்து. இவங்கள ஒரு தடவை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you friends, please like share subscribe and subscribe to my channel. Thank you friends, please like share and subscribe to my channel. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நாளையிலேருந்து நம்ம 2வது லெவல் ரேக்கிக்கான ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.